புகையிலையை தவிர்ப்போம், புற்றுநோயை ஒழிப்போம். ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் சென்டர். அன்பிற்கினிய உறவுகளுக்கு இனிய 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 வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நம்முடைய தம்பி ஒளிப்பதிவாளர் சந்தீப் ரொம்ப தொலைவில், ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால என்னுடைய முகக்கவசத்தை நான் கழற்றி வச்சுட்டேன். அதே நேரத்தில் பொதுமக்கள் எங்கே வெளியில் போகிறதா இருந்தாலும் தவறாமல் உங்களுடைய உயிர் கவசம், இதை அணிந்து கொள்ளுங்கள். இது எங்களுடைய தோழமையான அன்பான வேண்டுகோள். சரி, இன்றைய நம்முடைய காணொலியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். அதை ஒட்டி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டார். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மத்திய அரசுக்கு டில்லிக்கு ஒரு புது செக்கையும் எங்களுடைய மு. க. ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்னும் திமுகவுடைய மேல்மட்ட உடன்பிறப்புகள்லாம் ரொம்பவே உற்சாகமாக தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்ன புது செக்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிதி ஆயோக் வெளியிட்ட நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள், அந்த பட்டியலில் நம்முடைய தமிழ்நாடு 2வது இடம் பிடிச்சிருக்கு. அது குறித்த ஒரு சிறிய தொகுப்பு. இப்படி இந்த முக்கியமான தகவல்களுடைய பின்னணிகளை முழுமையாக அலசுவதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போவோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி இல்லைங்களா, பலருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஒட்டி தான் இந்நாள் முதலமைச்சரான மு. க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் வணக்கங்கள் செலுத்தினார். சில மணித்துளிகள் பழைய நினைவுகளையும் அசை போட்டுட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சில அறிவிப்புகளையும் சில நலத்திட்டங்களையும் வழங்க தொடங்கினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். டெல்லிக்கு ஸ்டாலின் வைக்கும் புது செக். சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் ரூபாய் 250 கோடி மதிப்பில் 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய பன்னோக்கு சிறப்பு சிகிச்சை உயர் சிகிச்சை மருத்துவமனை. அடுத்து பார்த்தோம்னா மதுரையில் ரூபாய் 70 கோடி மதிப்பில் கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய பெயரில் கலைஞர் நினைவு நூலகம். அப்புறம் இலக்கிய மாமணி விருதுகள், எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம். இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில் நெல் கொள்முதல் முனையம் மற்றும் திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்நாள் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டாருங்க. இதில் இந்த மருத்துவமனை அமைக்கப்படுவது அப்படிங்கிறது தான் மத்திய அரசுக்கு மு. க. ஸ்டாலின் வைக்கக்கூடிய செக் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க திமுகவுடைய மேல்மட்ட உடன்பிறப்புகள். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை துரிதமாக எங்களுடைய புதிய திமுக அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தடுப்பூசி தயாரிப்பதற்கான முன்முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இதனுடைய தொடர்ச்சியாக தான் பாரத் பயோடெக் அதிகாரிகளோடு ஆலோசனைகளையும் நிகழ்த்தினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். அப்புறம் செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிப்பு மையத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும், அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நடுவண் அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய புதிய சிகிச்சை மையங்கள், அப்புறம் இன்னொரு பக்கம் தடுப்பூசிகளை அதிக அளவில் பெருக்குவதற்கான முயற்சிகள்னு இப்படி பலவற்றையும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. இதனுடைய தொடர்ச்சியாக தான் பன்னோக்கு மருத்துவமனை, சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் அப்படிங்கிற இந்த அறிவிப்புங்க. இதில் எப்படி மத்திய அரசுக்கு டெல்லிக்கு செக் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். அதில் தாங்க விஷயமே இருக்குது அப்படிங்கிற திமுகவுடைய மூத்த மூத்த உடன்பிறப்புகள். மதுரையில் எய்ம்ஸ் கிளை மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்ததோடு சரி, தேர்தல் பரப்புரை நேரத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு செங்கலை வச்சுட்டு இதுதாங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்லாம் பரப்புரைலாம் செஞ்சார் இல்லையா. அதுதாங்க மத்திய அரசு நடுவண் அரசு அறிவித்ததோட எந்த விதமான வேலைகளையும் அவங்க செய்யலை. ஸோ அவங்கள குத்தி காட்டுவது மாதிரி தான் அறிவித்த இந்த புதிய பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை விரைவில் கட்டி முடிக்கணும் அப்படின்னு கராராகவும் உத்தரவிட்டிருக்காரு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். இந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை சீக்கிரமாக திறந்து காட்டுவதன் மூலமாக பார்த்தீங்களா மத்திய நடுவண் அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் காட்ட கிடையாது. அதனால தான் மருத்துவமனை எதையும் அவங்க திறக்காமல் இருக்காங்க. ஆனால் மக்களுடைய உயிர் காக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் மக்களுடைய ஆரோக்கியமான சுகாதாரத்தையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி உடனடியாக திமுக புதிய அரசு திறந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான் அப்படின்னு இதன் மூலமாகவும் மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கணும். அதே நேரத்தில்
மத்திய பாஜக அரசையும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு அரசியல் காரணங்களும் சேர்ந்து தான் இப்படியான அறிவிப்புகளையும் இதில் வெளியிட்டார். இதுதான் டெல்லிக்கு எங்களுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வைக்கிற புது செக்குங்க அப்படின்னு ரொம்பவே உற்சாகத்தோடும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மு க ஸ்டாலினோடு நெருக்கமாக வளம் வரக்கூடிய மூத்த நிர்வாகிகள். அதே நேரத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த அறிவிப்பு ஆளுநருடைய உரையில் வெளிப்படும் அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. இப்படியான நல்ல அறிவிப்புகள்லாம் ஓகே தான், ஆனால் இந்த ஊரடங்கு காலகட்டத்திலையும் கூட அதிகமாக வாகனங்களே போகிறது கிடையாது. ஆனால் இந்த நேரத்துலையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கார் கான்வாய் போகிறதுக்காகவே 10 நிமிஷத்துக்கும் மேலே போக்குவரத்தையும் நிறுத்துகிறாங்க. 10 அடிக்கு ஒரு போலீஸ் வெடிகுண்டு சோதனைன்னு எப்படி முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் இருந்தாரோ அதே போல தான் இந்நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே நிலை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எளிமையை விரும்புகிறவர்னு சொல்கிறீங்க, இதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாமே, மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்கும் இல்லையா அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க பொதுவான சென்னை வாசிகள். ஆளுகின்றவர்களுடைய கவனத்துக்கு இதெல்லாம் போனால் சரிதாங்க. சரி, நம்ம அப்படியே முன்னேறிய தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த அடுத்த தகவலுக்கு போவாங்க. எதில் முன்னேறியது? நிதி ஆயோக் முன்னேறிய தமிழ்நாடு. 2015 செப்டம்பர் 25 நமது உலகத்தை மாற்றி அமைத்தல் அப்படின்னு ஒரு புதிய விஷயம், நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை ஐநா பொது சபை வந்து நிர்ணயித்தாங்க. எப்படின்னா, வளர்ச்சிக்கான 2030 நிரல் அப்படின்னு ஒரு பொது கொள்கையை ஐநா பொது சபை உருவாக்கி அதை 193 நாடுகளும் ஏற்றுக்கொண்டாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, நம்ம முன்னாடி இருக்கிற உலகத்தை புதிய வகையில் சரியான வகையில் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுங்க. இதில் நம்முடைய இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடுங்க. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பசியின்மை, ஏழ்மை ஒழிப்பு, நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி, பாலின சமநிலை, தொழிற்சாலைகள் புதுமையாக்குதல், அப்புறம் பருவநிலை நடவடிக்கைகள், நீர் நிலம் குறித்தான நடவடிக்கைகள் அப்படின்னு இதில் பல்வேறு முக்கியமான இலக்குகளும் இதில் இருக்குங்க. இதில் 2030 நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்காக இந்தியா மற்றும் மாநிலங்களுடைய செயல்பாடுகளை நிதி ஆயோக் தான் அளவிட்டு வருதுங்க. இதுதாங்க இதனுடைய அடிப்படையாக இருக்குது. அந்த வகையில் ஐநா உதவியோடு நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளுக்கான அந்த குறியீட்டு எண்களை 3வது ஆண்டாக நிதி ஆயோக் வெளியிட்டிருக்குங்க. இதில் தான் 17 முக்கியமான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் கேரளா 100 புள்ளிகளோடு முதலிடம் பிடிச்சிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடு 74 புள்ளிகளோடு 2வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. நம்மோடு இமாச்சல் பிரதேசம் பங்கிட்டுக்கிறாங்க 2வது இடத்தை. ஆந்திரா 72 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இதற்கடுத்து அசாம் 57 புள்ளிகள் பெற்றும், ஜார்க்கண்ட் 56 புள்ளிகளை பெற்றும், பீகார் 52 புள்ளிகளை பெற்றும் கடைசி 3 இடங்களையும் பங்கிட்டுக்கிறாங்க. அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா 66 புள்ளிகளையும் நம்ம பெற்றிருக்கோம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒட்டுமொத்தமான குறியீட்டு எண்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்னா, ஏழ்மை ஒழிப்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, பசியின்மையில் கேரளம் முதலிடத்தில் இருக்குங்க. கடந்த 2019 கேரளா 70 புள்ளிகளோடு அதே முதலிடத்தில் இருந்தாங்க. நம்முடைய தமிழ்நாடு அப்போ 3வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஒரு படி முன்னேறி நாம 2வது இடத்தையும் இந்த குறியீட்டு எண்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கங்க. இதில் தற்போதைய அந்த குறியீட்டு எண்கள் வெளியீட்டில் பார்த்தோம்னா, தரமான கல்வி அப்படிங்கிறதுல கேரளா முதலிடத்தில் இருக்குங்க. இதெல்லாம் வச்சு தான் நெட்டிசன்கள் இப்போ இந்த கருத்துக்கள்லாம் வச்சு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, தொடர்ந்து 1-2 கேரளா தமிழ்நாடு வகிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கெல்லாம் எந்த ஆட்சி, கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசாங்கம், இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வைத்து தான் இந்தளவுக்கு இந்த 17 இலக்குகளையும் வேகமாக தமிழ்நாடும் கேரளாவும் எட்ட முடிஞ்சது. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா, வடக்கில் இருக்கிற மாநிலங்களை விட வளர்ச்சி பெற்ற ஒரு நீண்டகால திட்டமிடல்களோடு பயணித்த மாநிலங்களாக நம்முடைய கேரளாவும் தமிழ்நாடும் இருக்குது. இவை எல்லாமே வலதுசாரிகளை ரொம்பவே சீன்ற விதமாகவும் இருந்தது. அவங்களும் தொழில் சார்ந்த வளர்ச்சியில் குஜராத் முதலிடத்தை பிடிச்சிருக்கு இந்த குறியீட்டு எண்கள் பட்டியலில். குஜராத் அப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு அவர்களும் தங்களுடைய பங்குக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இப்படியான காட்சிகளையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுதுங்க.
இப்படியான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஏழ்மை ஒழிப்பு ஏழ்மை இன்மை அப்படிங்கிறதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பரவலாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற பலரையுமே நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அப்படின்னா தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்தமாக வறுமை இல்லாத, பசி கொடுமை இல்லாத, மேலும் தரமான கல்வி, ஆரோக்கியமான ஒரு சுகாதாரம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தணும், எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமான இந்தியாவும் வளர்ச்சி பெறணும், இதுதான் ஒட்டுமொத்தமான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை நோக்கி தான் இங்கே இருக்கிற அரசுகள் முன்னோக்கி நகரணும், இதை உறுதிப்படுத்தணும் இங்கே ஆட்சி புரிகிற ஒவ்வொருத்தருமே, இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்தமான மக்கள் மீதான பற்று கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்கள். சரி, நம்ம இங்கேருந்து ஒரு புதிய பகுதியாக கிளைமாக்ஸ் கிளிப்ஸ் அந்த செய்திக்கு போவாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. கொரோனா சார்ந்த அந்த நிவாரண நிதியாக 500,000 நிதியையும் வழங்கியிருக்காரு. மேலும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களுடைய விடுதலை குறித்தும் பேசணும் அப்படின்னும் வெளியில் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த புதிய அரசு எப்படி செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இயக்குனர் பாரதிராஜா அவர்களும் புதிய திமுக அரசு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி திமுகவை கடுமையாக சாடி பரப்புரை செஞ்சிருந்த நேரத்தில் இப்படியான பேச்சு அரசியலரங்கில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க நடுநிலையான அரசியலாளர்கள். சரி, நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்த காணொலிக்கான லீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சிக்கு ஒரு புது சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் முன்னாள் எக்ஸ் சிஎம் முதலமைச்சர் அவர்களுக்கும் முன்னாள் முக்கியமான ஒரு அமைச்சருக்கும் ஒரு இடையே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. யார் அந்த முக்கிய அமைச்சர்? இந்த தகவல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க. திமுக மு க ஸ்டாலின் எந்த செக் வச்சாலும் அதை தோற்கடிக்கக்கூடிய வியூகங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய மேல்மட்ட நிர்வாகிகள். அப்படி என்ன வியூகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாங்க. சரி, நம்முடைய காணொலியுடைய இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இது விடுதலை இசை, வீறுகொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை அப்படின்னு ஒருத்தர் பாடினார். தென்றல் படத்தில் வர முக்கியமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தாங்க. யார் அவர்னா, மிகப்பெரிய பாடகரான நம்முடைய சொத்தான நம்முடைய எஸ்பிபி அவர்கள். கடந்த ஆண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு நம்மை விட்டு அவர் மறைஞ்சார். ஆனாலும் அவருடைய பாடல்களும் நினைவுகளும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய மறைவும் உணர்த்துகிற ஒன்று என்ன அப்படின்னா, மேலும் பலருடைய மரணங்களும் பலருடைய பாதிப்புகளும் உணர்த்துறது ஒன்றே ஒன்று தான், மக்கள் மேலும் மேலும் சுய பாதுகாப்போடும் கூடுதல் விழிப்புணர்வோடும் அரசாங்கம் சொல்கிற அந்த எல்லாவற்றையும் கடைபிடித்து இந்த கொரோனாவை, இந்த கொரோனா பரவலை தடுக்கணும், எல்லோரும் ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதை நம்முடைய நேயர்களும் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறோம். மறக்காமல் தவறாமல் எங்கே போகிறதா இருந்தாலும் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள், இது நம்முடைய உயிர்கவசம். இதே போன்ற காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம். இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் புகையிலையை தவிர்ப்போம், நம்மையும் நாட்டையும் வீட்டையும் காத்திட உறுதிமொழி ஏற்போம். ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் சென்டர்.